மக்கள் வந்து எப்படி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது. இன்னும் நான் ஆபீஷியலா நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஐ கோ டு டெல்லி, நான் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு டிசம்பர்ல இருந்து அந்த போஸ்டிங் எடுக்கிறேன். லஞ்சம் இல்லாத ஒரு ஸ்டேட்டை உருவாக்கதான் நான் இந்த போஸ்டிங் வந்ததுக்கான மெயின் காரணம். ஏன்னா என்னோட இஷ்யூல இந்த ஒரு வருஷமா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னோட இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாருமே காரணம் அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யாமல் இருந்தது தான் ஒரு மெயினான காரணம். ஸோ மக்களுமே வந்து நிறைய பேர் இதனால் அவதிப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பிளான் பண்ணி டிசம்பர் மாதம் ப்ராபப்ளி டிசம்பர் 6 என்னோடய ப்ரெஸ் மீட், அப்போ சென்னை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஐ வில் கண்டக்ட் அண்ட் ஐ வில் லெட் யூ ஆல் நோ மக்கள் எப்படி அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை எனக்கு அனுப்புவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கொடுத்த ஒரு வாரத்தில் ஐ வில் டேக் ஆக்ஷன் அண்ட் எவ்ரி ஆஃபீஸர் அண்ட் எவ்ரிபடி வில் பி சஸ்பெண்டட் ஆர் டிஸ்மிஸ்ட் அக்கார்டிங் டு தி மோட் ஆஃப் கிரைம் தே ஹாவ் கமிட்டட் அகெயின்ஸ்ட் தியர் டெசிக்னேஷன். ஸோ இதுதான் இந்த பதவியோட விளக்கம். ஸோ எனிதிங் எல்ஸ்? ஆமாம் ஆமாம், இறங்கிச்சு, எல்லாரும் ஒரு கை பார்த்துடலாம். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய இந்த மாதிரி யங்கான பீப்புள் தே ஷுட் கெட் இன் டு போஸ்டிங்ஸ் லைக் திஸ் டு சேவ் த ஸ்டேட். ஐ ஃபீல் ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் ஐ திங்க் மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் ஹவ் கான் டு ராக்ஸ். நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய ப்ராப்ளமில் போயிட்டுருக்கு. மேல் சாவ்னஸ்டிக் கிளவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம தான் நியூ ஜென்ரேஷன், வி ஷுட் சேவ் த ஸ்டேட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.